ஹலோ அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் வாட்சிங் தமிழ் டிரைவ்ஸ்பார்க் அண்ட் இட்ஸ் மீ கிரி. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ட்விக் 7 என்ற ஒரு மல்டி பிராண்ட் கேரேஜில் இருக்கிறோம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, பல பேருக்கு வந்துட்டு புது கார் வாங்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். பட் அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி அதில் கொஞ்சம் பழகி அப்புறமா புது கார் வாங்கலான்ற ஒரு யோசனை இருப்பாங்க. பல பேர் வந்துட்டு அவங்களோட சின்ன சின்ன சேவிங்ஸை யூஸ் பண்ணி புது கார் வாங்க முடியலனாலும் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஹார்ட் அண்ட் மணி அந்த சேவிங்ஸை வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அது வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக இருக்கணும். அதனால நம்ம வந்துட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கும் போது என்னென்ன விஷயங்களை பார்த்தாக்கா நம்மளுக்கு வந்துட்டு அந்த கார் வந்துட்டு வர்த்தா நம்ம கொடுக்குற காசுக்கு, இல்லை இது ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆயிருக்கா, இல்லை இதில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்றத ஃபியூ டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்க போகும்போது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ஃபியூ டிப்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தரேன். அது என்னென்ன டிப்ஸ்ன்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம எந்த ஒரு வண்டி வாங்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வெளியே இருந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக ஒரு டெஃப்ளான் கட்டிங் போட்டு நல்ல ஒரு பாடி பாலிஷ் போட்டு நல்ல ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ பாடி பார்த்துனே வந்துட்டு சூப்பராக இருக்குது காருன்ற மாதிரி தோணும் நம்மளுக்கு. பட் நம்ம பாடியில் சின்ன ஒரு ஸ்க்ராச்சஸோ டென்ஸோ இருந்தாலும் பிரச்சனையே இல்லைங்க. நம்மளுக்கு மெயினாக இருக்கிறது வந்துட்டு அண்டர் த வுட் என்ன இருக்குது, ஸோ இந்த இன்ஜின் எப்படி பார்க்குறது, அப்போ பாடியில் வந்துட்டு என்ன ஆக்சிடென்ட் ஆயிருக்கா, சாசி, இதெல்லாம் தான் ரொம்ப மெயின். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணாக்கா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு வேளை இந்த வண்டி ரீபெயிண்ட் ஆயிருக்கான்றதை நீங்கள் எப்படி பார்க்க முடியும்னாக்கா, நம்ம வந்துட்டு என்னவே ரீபெயிண்ட் பண்ணாலும் நீங்கள் பானட் ஓப்பன் பண்ண இந்த சைடில் இருக்கிற இந்த ஷீல்டில் வந்துட்டு உங்களுக்கு அந்த பெயிண்டிங்கோட பர்ஃபெக்ஷன் கண்டிப்பாக வந்திருக்காது. இது வந்துட்டு ஆக்சுவல் மேனுஃபேக்சரர் பெயிண்ட், அதனால் உங்களுக்கு நீட்டான ஒரு ஃபினிஷ் இருக்குது. பட் ரீபெயிண்ட் பண்ணியிருந்தாங்கனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த எட்ஜஸில் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பார்க்கக்கூடும். அப்படியும் உங்களுக்கு வந்துட்டு இங்கே நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் 100% உங்களால் எங்கே தெரிஞ்சுக்க முடியும்னாக்கா, ஒரு ரூஃபில் என்ன ஒரு பாலிஷ் என்ன ஒரு ஃபினிஷ் இருக்கோ சேம் ஃபினிஷ் வந்துட்டு உங்களுக்கு சைட் பேனலில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 100% அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரியும். ஒரு ஷேட் ஆயிருந்தாலும் அது வந்துட்டு ரீபெயிண்ட் ஆயிருக்கிற வண்டின்றதை நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் அப்படியே வந்துட்டு ஒரு இன்ஜின் பற்றி சொல்லணாக்கா, உங்களுக்கு இன்ஜினில் வந்துட்டு ஏதாவது ஆயில் லீக்கேஜ் இருக்கான்றது அந்த சீலிங் கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஒரு வேளை ஆயில் லீக்கேஜ் இருந்துச்சுனாக்கா இந்த இன்ஜினை வந்துட்டு ரீவர்க் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக ஆன்லைனில் கஸ்டமர்கிட்டருந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் ஒரு மிடில்மேன் டீலர்ஷிப் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கனாக்கா இன்ஜின் என்ன ஃபால்ட் இருந்தாக்கா அவங்க வந்துட்டு 100% வந்து அது ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஃபுல் இன்ஜினை ரீவர்க் பண்ணணும். அதனால் அவங்க வந்துட்டு பார்ஷலாக ஒரு வண்டி ஓடுறதுக்கான எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி மாத்திரம் ஒரு ரீவர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு சீலிங்கில் வந்துட்டு தெரியும். ஸோ இது வந்துட்டு நம்மளாக பார்க்குறதுக்கு பதில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக்கோ இல்லை ஒரு மெக்கானிக்கை ஹையர் பண்ணி இன்ஜினை பொறுத்த வரைக்கும் மாத்திரம் நீங்கள் ஒரு மெக்கானிக்கை வச்சு செக் பண்ணிங்கனாக்கா ரொம்பவே நல்லது. ஏன்னா ஒரு மெக்கானிக்கு கண்டிப்பாக அது எல்லாமே க்ளீனாக செக் பண்ண முடியும். ப்ளஸ் இது வந்துட்டு ஒரு ரோட் சைடில் பார்க் பண்ணியிருந்தாங்கனாக்கா இல்லை ஒரு அவுட்டர் பார்க்கிங்கில் பண்ணியிருந்தாங்கனாக்கா எலிங்க வந்துட்டு ரொம்பவே தொல்லை இருக்கும். ஸோ அந்த எலிங்க தொல்லைனால இந்த வயர்ஸ் எல்லாம் வந்துட்டு அது பைட் பண்ணியிருக்கும். ஸோ அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ், ஸோ அந்த வயரிங் எல்லாம் செக் பண்ணதுக்கு ஒரு மெக்கானிக்னால ரொம்பவே ஈஸியாக முடியும். அதே மாதிரி நீங்கள் பேட்டரி வந்துட்டு பார்த்தீங்கனாக்காவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த பேட்டரி ரிமூவ் பண்ணி அது சைடில் வந்துட்டு ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ அதோடய மேனுஃபேக்சரிங் டேட் அதில் இருக்கும். ஸோ அது எப்போ ரீசெண்டாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸன் திங்ஸ் நம்மளும் செக் பண்ண முடியும். பட் நீங்கள் ஒரு மெக்கானிக் வச்சு செக் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு வேறு சில விஷயம் நம்மளே பார்த்து எப்படி தெரிஞ்சிக்க முடியுன்றதை காட்டுறேன் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே இந்த பாடியில் என்ன வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி ரீவர்க் பண்ணியிருக்காங்களான்றது ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு டோரை ஓப்பன் பண்ணி இந்த விண்டோ பேனலில் இருக்கிற இந்த ரப்பர் ஷீட்டை வந்துட்டு நீங்கள் இஸ்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்துட்டு இங்கே சில பஞ்சஸ் தெரியும். ஸோ இது வந்துட்டு மேனுஃபேக்சர் பஞ்சஸ் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு இந்த பஞ்சஸ் வந்துட்டு ரொம்பவே ஈவனாக இருக்கும். ஸோ ஒருவேளை இது வந்துட்டு பாடி டேமேஜ் ஆகி ரீவர்க் பண்ணியிருந்தாங்கனாக்கா இந்த பஞ்சஸ் இதே மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம என்னவே ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு 99% தான் நம்ம ரீவர்க் பண்ண முடியுமே கண்டி 100% பர்ஃபெக்ஷன் இதில் வராது. ஸோ இந்த பஞ்சஸ் நீங்கள் பார்க்கும் போது இதே மாதிரி இருந்தாக்கா அது வந்துட்டு எந்த ஒரு பாடி டேமேஜ் ஆகலை, இந்த பாடியில் எதுவும் ரீவர்க் பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும். பட் இப்போ அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிளெயினாக இருந்தோ இல்லை வேறு மாதிரி பஞ்சஸ் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிடும் இந்த வண்டி வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, பாடியை வந்துட்டு ரீவர்க் பண்ணியிருக்காங்கன்றது. நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் ஃபஸ்ட் அடி வர்றது வந்துட்டு மிரர் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிரேக் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிருந்து மிரரை ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்கனாக்கா நீங்கள் ரொம்பவே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எல்லா விண்ட்ஷீல்டும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கும் கீழே, ஒரு 01 இல்லை 11 இல்லை 12. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எந்த இயரில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்றது. ஸோ த்ரூ அவுட்டாக எல்லா மிரர்லேயும் சேம் மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கான்னு பாருங்கள். பல வண்டியில் வந்துட்டு எல்லா விண்டோஸில் வந்துட்டு உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 11 இல்லை 12 இருக்கும். பட் ஃப்ரண்ட்டில் மாத்திரம் உங்களுக்கு பிஇன்னு இருக்கும் இல்லை 18 இருக்கும். ஸோ அது வந்துட்டு அந்த எப்போ ஆக்சிடென்ட் ஆச்சோ அப்போ வந்துட்டு அந்த விண்ட்ஷீல் மாட்டியிருக்காங்கன்றது. ஸோ இந்த பிஇன்றது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்துட்டு இன்னொரு கோடிங் மாதிரின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஇன்றது வந்துட்டு 1, அதுக்கப்புறம் சின்றது வந்துட்டு 2, அது மாதிரி டின்றது வந்துட்டு 3, இன்றது வந்துட்டு 4, அந்த மாதிரி போவோம். ஏ வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒருவேளை பிஇன்னு இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஒரு 14 வந்துட்டு மாற்றிருக்காங்கன்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்துட்டு பல விஷயங்களில் இந்த பாடி பேனலில்
ரீவர்க் ஆயிருக்கா இல்லை இந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கான்னு தெரிஞ்சிக்கக்கூடும். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் என்ன வண்டி பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எடுத்து அது எந்த இன்சூரன்ஸ்னு பார்த்து நீங்கள் டைரெக்டாக அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம இந்த வண்டியை பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், இதோட டீட்டெயில்ஸ் வேணும்னாக்கா, ஏதாவது பார்ஷியல் கிளைம் ஆயிருக்கா இல்லை ஃபுல் கிளைம் ஆயிருக்கா இல்லை என்ன பாடி ரீவர்க் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்கன்றத நீங்கள் ரொம்பவே ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ செகண்ட், அதே மாதிரி வந்துட்டு அந்த பிராண்டோடைய சர்வீஸ் சென்டருக்கு வந்துட்டு நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிங்கனாக்கா கஸ்டமர் ப்ரொஃபைல் தேவையில்லை, பட் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த வண்டி எந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ஃப்ரீக்வென்ட் சர்வீஸ் ஆயிருக்கா, ரெகுலர் சர்வீஸ் ஆயிருக்கா. ஸோ ரெகுலர் சர்வீஸ் ஆயிருந்தாலே வண்டி வந்துட்டு நல்ல கண்டிஷனில் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி வந்துட்டு நீங்கள் டீலர்ஸ் கிட்ட வாங்கும் போது உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், ஏன்னா அவங்க வந்துட்டு ரீவர்க் பண்ணியிருக்கலாம் பட் ப்ரைஸ் கன்சம்ஷனில் இருக்கும், பட் இன்ஜின் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 3-4 மந்த்ஸில் திருப்பி ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு டெஸ்பரேட் ஸ்டேஜுக்கு நம்ம போக வேண்டியதாக இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு ஈச் அண்ட் எவ்ரி மந்த் நம்ம சில்லற சில்லறையாக ஒரு வேலைகளை செஞ்சுங்கன்னு அதை ஒர்க் பண்ணிட்டுருக்கணும். பட் நீங்கள் வந்துட்டு இப்போ பிராண்டட்லேயே போட்டு பிராண்ட்ஸே வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் கார் டீலிங் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு ஒரு 40,000 இல்லை 50,000 அதிகமாக இருக்கும், பட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்ஜின் வாரண்ட்டி ஒரு 6 மந்த்ஸ் இல்லை 1 இயர் பேஸ்ட் ஆன் நீங்கள் என்ன வண்டி வாங்குறீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு இன்ஜின் வாரண்ட்டினா கிடைக்கும். பட் அங்கே வந்துட்டு நீங்கள் நார்மலாக வாங்குறத விட ஒரு 40-50,000 எக்ஸ்ட்ரா இருக்கும், வண்டி மேல் டிபெண்ட் ஆகும். அப்படி இல்லை நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் போனீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் டு கஸ்டமர், ஸோ கஸ்டமர் டு கஸ்டமர் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ரொம்பவே அட்வான்டேஜஸ் இருக்கும். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கூட ஒரு மெக்கானிக் வச்சு அவங்களுடைய ஒரு ஒப்பீனியன் நீங்கள் வாங்கினீங்கனாக்கா ஆன்லைன் டீலிங்கு உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியண்டாக இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் தான் ஒரு சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்தது. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினாக்கா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், வேல்யூ ஃபார் மணி இருக்கும். இப்போ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ப்ளஸ் நான் கொடுத்த இந்த டிப்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் டிரைவ்ஸ்பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மீ கிரி சைனிங் அவுட் ஆஃப் தமிழ் டிரைவ்ஸ்பார்க். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், ஸ்டே சேஃப் அண்ட் டிரைவ் சேஃப்.